இந்த சித்த மருத்துவ தினம் என்பது 6வது ஆண்டாக கொண்டாடப்படுகிறது அல்லது கடைபிடிக்கப்படுகிறது. இதுல பல்வேறு மருத்துவ பிரிவுகள் இருக்கிறது. ஆங்கில வழியிலே மருத்துவத்தை நாம் பயன்படுத்துகிறோம், அது அலோபதி என்கிறார்கள், ஹோமியோபதி என்கிறார்கள், ஆயுர்வேதம் இருக்கிறது, சித்த மருத்துவம் இருக்கிறது, யுனானி மருத்துவம் இருக்கிறது, இன்னும் அக்குபஞ்சர் இருக்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ ரீதியான பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு நிலையிலே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது, ஒவ்வொரு காலகட்டத்திலே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இதுல பல பேர் ஆயுர்வேதத்தையும் சித்த மருத்துவத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்ப்பது அல்லது இரண்டும் ஒன்று என்கின்ற நிலையிலே கூட சில பேர் நினைக்கக்கூடும். ஆனால் அடிப்படையில் சித்த மருத்துவம் என்பது சித்த மருத்துவத்திற்கான, இன்னும் சொல்ல போனால் ஆயுர்வேத மருத்துவத்திற்கே முன்னோடி சித்த மருத்துவம் என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சித்த மருத்துவனுடைய வேர்கள் அல்லது சித்த மருத்துவம் என்பதே வந்து தமிழகத்தினுடைய நிலவியலிலிருந்து ஏற்பட்ட ஒரு மருத்துவ முறை என்பதாக பார்க்கப்படுகிறது. சித்தர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர்களை ஆன்மீக தளத்திலே அவர்களை ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆன்மீக தளத்திலே துறவரம் பூண்டு பல்வேறு மலைகளிலும் காடுகளிலும் சென்று வசித்தவர்களை சித்தர்கள் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட சித்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருந்த மலைகளிலும் காடுகளிலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மூலிகைகளிலிருந்து செடிகளிலிருந்து அவர்களுக்கு கிடைத்த நேரத்திலே அவர்கள் எது எந்த உடல் நலிவிற்கு சரியாக இருக்கும் என்பதையெல்லாம் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அவற்றை எழுதி வைத்து அந்த குறிப்புகளின் அடிப்படையிலே இன்றைக்கு மருத்துவத்தை செய்வதுதான் சித்த மருத்துவம் என்கின்ற அடிப்படையிலே நாம் அதை கடைபிடிக்கிறோம். கடுமையான பாதிப்பு, உலகமே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு சூழலில் கொரோனா பாதிப்பு வந்த பொழுது அது அடிப்படையிலே அதற்கான மருத்துவம் இல்லை என்கின்ற பொழுதும் கூட அந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் எங்கே தாக்குகிறது அல்லது எந்த நிலையிலே தாக்குகிறது என்று கண்டு ஆராய்ந்த பொழுது அது நம்முடைய சுவாசத்தை நம்முடைய மூச்சு திணறல் ஏற்படுத்தக்கூடிய வகையில நம்முடைய மூச்சை பாதிக்கக்கூடியது. இந்த சுவாசம் நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாச பாதையெல்லாம் சீராக வைத்திருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்கின்ற ஒரு தற்காப்பு நடவடிக்கை. அதற்கான ஒரு கியூர் இல்லை, அதாவது கொரோனாவை முறியடிக்க முடியுமல்ல, அதை தடுப்பதற்கான ஒரே முறை இருக்கிறது என்று அதற்கான ஒரு தீர்வாக நமக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக அமைந்துதான் இந்த சித்த மருத்துவம். அதில இருந்த கபசுர குடிநீர், இன்றைக்கு அந்த கபசுர குடிநீர் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு அந்த மருத்துவ முறை இதற்கு தீர்வு அளித்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களுடைய பார்வை. இந்த சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு கூட இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருப்பொருள் தீம் என்று பார்த்தால் உணவு சார்ந்த பழக்க வழக்கங்கள் என்கின்ற வகையில இதற்கான கருப்பொருளை எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த சித்த தினத்தை நாம் இன்றைக்கு இந்த மருத்துவ தினமாக வைத்து இதுல இந்த சித்த மருத்துவத்தை பற்றி இந்த சித்த மருத்துவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு மூலிகை செடிகள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்போடு இதை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர் வானதி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து ஒரு கை என்றைக்கும் ஓசை கிடையாது, எல்லோரும் சேர்ந்துதான் ஊர்குடிதான் பேர் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே இது மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில இது சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்முடைய மாவட்டத்திலே தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கூட தெரியும், அவருடைய சக செய்தியாளர்களை பிற மாவட்டங்களில் இருக்கவர்களை தொடர்பு கொண்டு கேட்டால் தெரியும். எனக்கு தெரிந்து நிகழ்ச்சியே இல்லாத நாள் இல்லை என்கின்ற அளவில் தான் இன்றைக்கு செங்கற்பட்டு மாவட்டத்திலே நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு நிகழ்ச்சிகள், இத்தனை அரசு நிகழ்ச்சிகளுக்கு இடையிலே மக்களுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது, மக்களுக்கான குறைகளை தீர்ப்பது நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் இங்கே இருக்கிறார் என்பதற்காக சொல்லவில்லை, அவர் இல்லாத பல அவைகளிலும் இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிந்த அதிகாரிகளிடத்தில் எனக்கு தெரிந்த அரசியல் ரீதியான நட்பு வட்டாரத்தில் எல்லாம் கூட நான் சொல்வது உண்டு, மக்கள் பணியாற்றுகின்ற ஒரு மக்கள் பிரதிநிதி என்கின்ற நிலையில ஒரு நிறைவான மக்கள் பிரதிநிதி எப்படி செய்ய வேண்டுமோ அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவருடைய பங்கு இதை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு மிக அதிக அளவில் இருக்கிறது. அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இந்த சித்த மருத்துவம் என்பதை ஒரு இணை மருத்துவமாக கூட நாம் அதை உட்கொள்ளலாம் என்கின்ற நிலையில் அது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்கு அது தொடர்பான மருத்துவர்கள் இங்கே இருக்கிறார்கள், பொதுமக்கள் அதில் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.